Hello guys, quarterly chemistry examல 1 mark 15 out of 15 அதாவது full mark வாங்கறதுக்கான என்ன strategy? Book inside 1 mark clear பண்றதுக்கு நீங்க என்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கா ஈஸியான ஒரு short notes plus ending up with a mentee session தான் நம்ம பார்க்க போறோம். So இந்த session full-ஆ நான் என்னலாம் சொல்றேனோ அதை படிச்சீங்கன்னா you will be getting 15 out of 15 sure shot. Okay வா? So let's go into the session. So 1 marks நமக்கு 15 கேட்பாங்க. So it is from book back and book inside. So எல்லா சாப்டர்ல இருக்கிற book back 1 marks நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 8 to 10 questions வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஆவரேஜாக நான் 10 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ கமிங் டு த புக் இன்சைட் கொஷின் நமக்கு ஒரு 5 to 7 கொஷின் நமக்கு புக் இன்சைட் வந்து கேட்கலாம். ஸோ அந்த புக் இன்சைட் கொஷின்ஸ் வந்து அதாவது கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க போகிறேன். ஸோ coming to the chapter metallurgy. So metallurgy la concentration of ores irukku liya adude principle process type of ore la inda ungalku question kekalam. So for example ipo sulfide ore irukku appadina adha nam eppadi concentrate pandrom irukku liya question. So yarku answer theriyumo comment pannunga paakalam. Then adukku na ipo oru short notes kuduthirken which is the gravity separation, froth flotation, leaching, magnetic separation irukku liya adude principle. So adu enna principle la work agum and then என்ன கைண்ட் ஆஃப் ஓர்ஸ் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் இப்படிங்கிறத ஒரு டேப்லோ காலம் போட்டு கொடுத்துருக்கேன். இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் வரலாம். அண்ட் ஓரை வந்து அதோட ஆக்சைடாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது, ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். ஸோ எந்த டைப் ஆஃப் ஓர் என்ன ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. And coming to the P block elements. So நமக்கு 2 chapter இருக்கு, P block 1 and then P block 2. So இந்த 2 chapterலேருந்து நமக்கு எப்படிலாம் questions கேட்கலாம் அப்படின்னா they can ask from the formulas. எந்த formulas? Oxo acids இருக்கு இல்லையா, அந்த oxo acids உடைய formulasலேருந்து கேட்கலாம். இல்லைனா ஸ்ட்ரக்சரில் லைக் எவ்வளோ NO bond இருக்குது, எவ்வளோ SO bond இருக்குது, அந்த மாதிரி bond based questions வந்து கேட்கலாம். அண்ட் தென் இதில் நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பேஸ் பண்ணி கேட்கலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் படிச்சிருக்கணும். ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஜாமெட்ரி இதில் வந்து முக்கியமாக இந்த இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் உடையது கேட்பாங்க. தென் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸில் எல்லாமே நமக்கு வந்து ரீஏஜென்ட் ஆர் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கேட்டலிஸ்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. So Oswald's process, Haber's process, contact process, Deacon's process, MACP process. So okay va idellam padichirunga. And then allotropes of carbon and coming to the main uses. So ella uses la irundhu namakku kelvi kekkiradhukana chances irukku. Enna ma'am ellathiyume sollitingle chapter la irukkuradhu appdin solladinga. So idu ellame nama vandha question la padichadhu dhaan already. So adha dhaan na vandha concise panni nama 1 mark ku vandha or extra go through nama panna porom. Okay va. So inge na group adudaiya special name and electronic configuration kuduthirken. And when you see p block 1 and 2 la irukkira motta formulas ellame இவ்வளோதான் இருக்கு, இதையும் மறக்காம படிச்சிருங்க. And coming to the allotropes of carbon. So என்னெல்லாம் allotrope இருக்கு, அதோட ஹைபிரிடைசேஷன் என்னது, கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் என்ன இருக்கு, அண்ட் அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சூப்பராக கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துருங்க. Now coming to the silicates. So types of silicates இருக்கு, அதோடைய general formula and number of oxygen linked and number of SiO4 shared and then examples. So இது புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 பேஜஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே தியரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டேப்லோ காலம் போட்டு படிக்கிறப்போ ரொம்பவே ஷார்ட்டாக ஈஸியாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். Then most importantly இந்த ஆக்சோ ஆசிட்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ சல்ஃபர், ஃபாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் இது 3 ஆக்சோ ஆசிட் சல்ஃபர்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் இருக்கு இல்லையா, இதில் வந்து எவ்வளோ NN டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் அந்த பாண்ட் பேஸ்டு கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஃபாஸ்பரஸ் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஹைப்போஃபாஸ்பரஸ் ஆசிட்ல இப்படி கொஷின் வரலாம், how many POH bond will be there? இதோ பாருங்க நமக்கு ஒரே ஒரு POH bond தான் இருக்கு. ஸோ இந்த bond based questions வந்து இந்த oxo acids உடைய ஸ்ட்ரக்சர்லேருந்து கேட்கலாம். Similarly from the oxo acids of sulfur. Then comes the interhalogen compounds உடைய geometry and hybridization ரொம்ப ரொம்ப important. Coming to the solid state chapter, very easyயான chapter. இதில் நம்ம இந்த 1 மார்க்குக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் question answersக்கு 2, 3, 5 மார்க்ஸ்க்கு ஆல்ரெடி படித்தது தான், nothing new. Imperfections in crystals, defects இருக்கு இல்லையா, and then types of solids அதோடைய example, types of primitive crystal system, number of atoms in unit cell, number of octahedral void எவ்வளோ, tetrahedral void எவ்வளோ, packing efficiency and vacant space, radius ratio, coordination number. ஸோ இது எல்லாத்துக்குமே அடுத்த ஒரு 2-3 ஸ்லைட்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் கொடுக்க போகிறேன். அதை மட்டும் பார்த்தாலே இவ்வளோ கான்செப்ட்லேருந்து வர ப்ராப்ளம்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ கம்மிங் டு த இப்போ டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் சொன்னோம் இல்லையா, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் என்ன ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகுது, ஹவு த மெல்டிங் பாயிண்ட் இஸ், ஹார்ட்னஸ் இஸ், கண்டக்டிவிட்டி இஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் இருக்குது. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம். ஸோ இவ்வளோ கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதோடைய எக்ஸாம்பிள் பாண்ட் லென்த் அண்ட் பாண்ட் ஆங்கிள், ஓகேவா, சாரி எட்ஜ் லென்த் அண்ட் ஆங்கிள். Then coming to the defects. So defects நமக்கு short key, Frenkel, metal excess, metal deficiency, impurity defects இருக்கு. Cation, anion ரெண்டுமே equal number-ஆ miss ஆச்சுனா short key. ஓகேவா, இதுவே interstitial site-ல any ion occupy ஆச்சுனா it is Frenkel. Number of cations anions விட அதிகமா இருந்ததுனா metal excess, number of anions வந்து cations விட அதிகமா இருந்ததுனா metal deficiency defect and cationic valency create ஆகுது. நம்ம வந்து impurity add பண்றதுனால that is impurity defect. அதோட எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. ஸோ கம்மிங் டு த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுலேருந்து நமக்கு நிறையா 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் n அப்படின்னா ஆக்டாஹீட்ரல் வாய்டு எவ்வளவா இருக்கும், என்ன தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் 6 அப்படின்னா ஆக்டாஹீட்ரல் வாய்டு வந்து 6ஆக இருக்கும். டெட்ராஹீட்ரல் வாய்டு வந்து 2n, தட் மீன்ஸ் நமக்கு 2 × 6 விச் இஸ் 12ஆக இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் கம்மிங் டு த கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ SCக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6, then BCCக்கு 8, HCPக்கு 12 and then CCPக்கு 12. Then coming to the packing efficiency and then void space. So packing efficiency for SC, BCC, FCC பார்த்துக்கோங்க. So 100 minus packing efficiency தான் நம்மளுடைய void space உடைய value. Then most importantly நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா it is the radius ratio. ஸோ நம்மளுடைய radius உடைய ratio வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுடைய ஜாமெட்ரி என்னவா இருக்கும். ஓகேவா, அதோடைய ஜாமெட்ரி என்னவா இருக்கும் அண்ட் வாட் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம். தென் கம்ஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல். ஸோ பிசிசி, எஃப்சிசி, எஸ்சியில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ சூப்பராக கன்சைஸாக ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்கேன், இதை மறக்காம பார்த்துருங்க. கம்மிங் டு த கெமிக்கல் கைனடிக்ஸ், இதுலேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு கேட்கலாம், கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்கலாம், ஆர்எல்ஸ் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுகிற மாதிரி கேட்கலாம். ஸோ ரேட் எக்ஸ்பிரஷன் வெரி ஈஸி. Minus concentration of the reactant by the change in concentration of reactant by change in time, change in concentration of product by change in time. Okay, wow? So the rate expression for any equation kuduthu ezhudha sollalam. And then coming to the graph based question, idhula namakku 3 graph dhaan irukku. So how the rate with increase time increase aga concentration வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா for reactant and product molecules நமக்கு இந்த first graph இருக்கு. Second graph பாருங்க, Arrhenius equationல பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கிராஃபோட x axis என்ன இருக்கு, y axis என்ன இருக்கு, how the slope is அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்க இருக்கிற third graph என்னது, it is the effect of catalyst. So what is EA அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும் நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ஹையராக இருக்கும். ஸோ ஒரு ரியாக்டன்ட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும் அது ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு, அதுதான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறப்போ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகும். ஸோ அது சீக்கிரமாகவே கேட்டலிஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் வந்து தீம். ஸோ இந்த 3 கிராஃப்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் புக்கில் தேடி கிராஃப் படிக்க வேண்டாம். Then coming to the இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன மாதிரி ஃபார்முலாஸ்லேருந்து கேட்கலாம். ஸோ see here இன்டிகிரேட்டட் ரேட்லாம் இருக்குது, நமக்கு 0 ஆர்டர் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ அதோடைய 2 ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஹாஃப் லைஃப் பீரியடில் 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ இந்த ஃபார்முலாஸ் பேஸ்டு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அண்ட் தென் கம்மிங் டு த அயானிக் ஈக்குலிபிரியம் சாப்டர். ஸோ இந்த அயானிக் ஈக்குலிபிரியம் சாப்டர்லேருந்து நமக்கு 3 விதத்துலேருந்து தான் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன் இஸ் த ஆசிட் பேஸ் தியரி. ஸோ நமக்கு 3 பேர் வந்து ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாஸ்ட்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ். தென் கம்ஸ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான ஃபுல் ஃபார்முலா ஷீட் ஆல்சோ ஐ வில் பி கிவிங் யூ, டோன்ட் வரி. ஸோ ஆசிட் பேஸ் தியரியில் நமக்கு அரினியஸ், பிரான்ஸ்டட் அண்ட் லாரி, லீவிஸ் வந்து கொடுத்தாரு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆசிட் அப்படின்னா என்னது, அவங்கள பொறுத்த வரைக்கும் பேஸ் அப்படின்னா என்னது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஸோ அக்கார்டிங் டு அரினியஸ் ஹைட்ரஜன் டோனார் தான் ஆசிட், அக்கார்டிங் டு அரினியஸ் OH- ஹைட்ராக்சைட் டோனார் தான் பேஸ். அதே மாதிரி பிரான்ஸ்டட் அண்ட் லாரி என்ன சொல்கிறாங்க, ப்ரோட்டான் டோனர் வந்து ஆசிட், ப்ரோட்டான் அக்செப்டர் வந்து பேஸ். லீவிஸ் என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து ஆசிட் அண்ட் எலக்ட்ரான் டோனர் வந்து பேஸ். கமிங் டு த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஸோ ஒரு ஆசிட் என்ன பண்ணுவது, ஹைட்ரஜனை டொனேட் பண்ணும், ப்ரோட்டானை டொனேட் பண்ணும். ஸோ ஒரு ப்ரோட்டானை டொனேட் பண்ணதுக்கப்புறம் அது என்னவா இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு வந்து HCl இருக்குது. HCl ஒரு ப்ரோட்டானை டொனேட் பண்ணதுக்கப்புறம் அது Cl ஆகிடுமா. அப்போ HCl ஒரு ஆசிட்னா Cl வந்து அதோடைய கான்ஜுகேட் பேஸ். கம்மிங் டு த பேஸ், வாட்டர் ஒரு பேஸ். ஓகேவா, அது வந்து என்ன பண்ணுது, ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணுது. ஸோ ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் H3O+. ஸோ இட் பிகம்ஸ் கான்ஜுகேட் ஆசிட். ஸோ ஆசிடுக்கு வந்து கான்ஜுகேட் பேஸ் இருக்கும், பேஸ்க்கு வந்து கான்ஜுகேட் ஆசிட் இருக்கும். ஓகேவா, வெரி குட். தென் கம்ஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிஹெச் பிஓஹெச் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னது, டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ், ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் தென் சாலிபிலிட்டி ப்ராடக்ட், இதுலேருந்துலாம் நமக்கு கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹையராக இருக்குது. ஸோ சூப்பராக இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா. Then comes organic chemistry. நமக்கு 2 chapters இருக்கு. One is hydroxy compounds and ethers and then carbonyl compounds and carboxylic acids. So இது ரெண்டுத்துலயும் இருக்கிற IUPAC nomenclatureல இருந்து கண்டிப்பா ஷார்ட் ஷார்ட்டா ஒரு question வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And then naming reactions. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா they'll be giving you the reaction and இது என்ன naming reaction அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன்ல இருக்கும். So அதுவும் ரொம்ப important. And most importantly the test for alcohol, aldehyde, ketone, acid, ester எல்லாமே. So the test for the compounds வந்து மறக்காம படிச்சுங்க. And then usesலேருந்து questions கேட்கறதுக்கான சான்சஸும் நமக்கு ரொம்பவே ஹையராக இருக்குது. வாட் இஸ் திஸ் அசிடிட்டி பேசிசிட்டி? ஸோ இந்த ப்ளஸ் ஐ குரூப் இருக்குது அப்படின்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது வந்து மோர் அசிடிக், எது வந்து மோர் பேசிக், அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா. தென் கம்ஸ் த transition and inner transition elements. இந்த சாப்டர்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லேருந்து கேட்கலாம். அண்ட் தென் ட்ரெண்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ விச் இஸ் அட்டாமிக் சைஸாக இருக்கட்டும், அயனைசேஷன் என்தால்பியாக இருக்கட்டும், இந்த ட்ரெண்டில் இருக்கிற எக்ஸப்ஷன்ஸ்லேருந்து நமக்கு கேள்வி கேட்கலாம். இது எல்லாமே நம்ம கொஷின்ஸில் படித்தது தான், எதுவுமே புதுசு கிடையாது. தென் இப்போ நம்ம அயனைசேஷன் என்தால்பியும் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி வச்சு, ஸோ அயனைசேஷன் என்தால்பி இதுவாக இருந்தால் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கலாம். அண்ட் தென் கம்ஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஸ்டெபிலிட்டியும் ஹவு தே ஆர் ரிலேட்டட் அண்ட் தென் விச் இஸ் ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் கொடுத்துருவாங்க, எது வந்து மோர் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். தென் கம்ஸ் த மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷினாக இருக்கலாம், பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஃபார் த செஷன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிக்க போகிறீங்க. ஸோ தட் அதுலேயே நீங்கள் ஒரு 10 மார்க்ஸ் நீங்கள் ஷோர் ஷார்ட்டாக அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் புக்கின் சைடில் நான் கொடுத்த இப்போ இந்த பிடிஎஃபை நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே நீங்கள் சூப்பராக கொஷின் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். என்னவா புக்கில் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது எல்லாமே நீங்கள் 2-3-5 மார்க்ஸ்க்கு படித்தது தான், ஒரு எக்ஸ்ட்ரா ரீகால் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு பப்ளிக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா. ஸோ மென்டி செஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் அட்டென்ட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் சூப்பராக ஜாலியாக போயிட்டு அட்டென்ட் பண்ணுங்கள். If you like the session and if it is useful for you அப்படினா like and then உங்க friends க்கும் share பண்ணிடுங்க.